லக்ஸரி லொகேஷன் அண்ணா நகர் முகப்பேருக்கு ரொம்ப பக்கத்துலங்க ஐயப்பாக்கத்துக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு. ஆறு செப்பரேட் வில்லா, வெறும் ஆறே ஆறு வில்லா தான் சார். ஓகே சார், அப்பார்ட்மெண்ட்ஸ் வேலையில வில்லாவே நீங்க வாங்கிக்கல இல்லைங்களா? ஆமா, நீங்க பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே ஃபைவ் பிஹெச்கே ஓகே, அதெல்லாம் 3.5 நண்பர்களே, இன்னைக்கு ரிச் லொகேஷன்ல நல்லா லக்ஸரியான வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லக்ஸரி கேட்டகரி லக்ஸரி வில்லா பார்க்க வந்திருக்கிறாங்க. லக்ஸரி லொகேஷன் அண்ணா நகர் முகப்பேருக்கு ரொம்ப பக்கத்துலங்க ஐயப்பாக்கத்துக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு. நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்க போகும்போது நீங்கள் லக்ஸரி வில்லா தேடுறவங்களுக்கு ஒரு சிறப்பான இந்த பதிவு வீடியோவாக இருக்க போது வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் பேர் சொல்லுங்கள். சார் என் பேர் ஆண்டனி. சார் ஆண்டனி. சார் ஆண்டனி சார், சிறப்பு சார், ரொம்ப அற்புதம். இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். சார் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லக்ஸரி பீப்புள்ஸ் வந்து பாக்கிறதுக்காக 3 BHK villa, 3.5 BHK னு சொல்லலாம். ஓகே சார். மூணு பெட்ரூம், உங்களுக்கு ஒரு லிவிங் ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஓகே சார், பிளஸ் ஒரு ஸ்டடி ரூம், ஓகே, எல்லாமே வரும் வித் ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கோட வரும். ஓகே சார். ஓகே, இண்டிவிஜுவல் செப்பரேட் வீடு சார். செப்பரேட் வீடு, செப்பரேட் காம்பவுண்ட் இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆறு செப்பரேட் villa, வெறும் ஆறே ஆறு villa தான் சார். ஓகே சார், சிறப்பு சார். ஓகே சார். இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு இல்லீங்களா, அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். ஓகே சார். இந்த ICF காலனிஸ் வருது இல்லீங்களா, அந்த ரோட்ல வந்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 200 மீட்டர் தான் சார். சிறப்பு சார். ஓகே, ரொம்ப ஹாட் ஸ்பாட்டான ஏரியா தான் சார். சிறப்பு. ஆமா ஆமா சார், லக்ஸரியான லிவிங் ஏரியா. ஆமா சார். ஆமா, சுத்தி வெறும் ரெசிடென்ஷியல் தான் உங்களுக்கு. அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய வருது. ரெண்டு மூணு பில்டர்ஸ் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வருது. ஒரு இண்டிவிஜுவல் வில்லான்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் வில்லாவே நீங்க வாங்கிக்கல இல்லீங்களா? ஆமா, நீங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ரேட் தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். சோ எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சார் இது? கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பாத்தீங்கன்னா 1540 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, 1540. லேண்ட் ஏரியாங்க? லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. சோ எவ்வளவு விட்த் நீளம் சார்? விட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20x40 அந்த ரேஞ்சில் வரும். அந்த ரேஞ்சில். ஓகே, சிறப்பு சார். ஓகே சார். சார் நல்லா இருக்கு ப்ராஜெக்ட். என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கீங்க? என்ன குவாலிட்டி? என்ன உள்ளுக்குள்ள? இப்போ பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான் சார் எல்லாமே. இரும்பு ராடு பாத்தீங்கன்னா, சிமெண்ட், பிரிக்ஸ் வந்து நம்ம வந்து ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஹாலோ பிளாக் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண கிடையாது. எல்லாமே ரெட் பிரிக் வச்சு கான்கிரீட் போட்டு பில்லர் எழுப்பி தான் நமக்கு அஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம வந்து. ஓகே சார், சிறப்பு சார், நல்லா இருக்கு சார். சோ இது வந்து என்ன ரேட்டு சார் இது? இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1.15 க்ரோர்ஸ் வரும். ஓகே, அதாவது 101 கோடியே 15 லட்சம். உங்களுக்கு அதுக்கு போக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து அஸ் பர் கவர்மெண்ட் பண்ணுவோம். லோனும் சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா சார். அவங்க எலிஜிபிளாக பற்றி லோனும் போட்டுக்கலாம். இது வந்து ஹை கேட்டகரி வீடுங்க மக்களே. லக்ஸரியான வீடு ஒரு நம்பகமான பில்டர்கிட்ட நம்பகமான கம்பெனி வந்து கட்டி கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீலாக இருப்பாங்க. அந்த குறையை தீக்கிறதுக்கு நீங்கள் லக்ஸரியான ஒரு கம்பெனியில் இருந்து அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார். உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷன் சொல்லுவோம். சிறப்பு சார். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மோர் தென் 15 இயர்ஸ், 15 வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டில் வந்து நம்ம இருக்கிறோம். ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு 80 100 ப்ராஜெக்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணி. ஓகே ஓகே. சோ இந்த வீடு இல்லீங்களா சார்? ஆமா சார். சோ இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல வந்துருச்சு. இன்னொரு 30 டேஸ் மேக்ஸிமம் 45 டேஸ்ல வந்து உங்களுக்கு இன்டீரியர் எல்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு இல்லீங்களா? ஆமா சார். போட்டோ எல்லாம் கொடுங்க, நான் கஸ்டமர் ஷேர் பண்ணி. இதா வீடு இல்லீங்களா? ஆமா சார். இதா மாடல் ஹவுஸ் இதா பாருங்க. இப்டி தான் மாடல் எலிவேஷன் இருக்கும். சரிங்களா? ஓகே, சூப்பரா இருக்கு சார். அது என்ன சார்? அதாவது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க சார். 3 BHK 4 BHK 5 BHK ஓகே. அதனால 3.5 3.5ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி இருக்கு. அது வந்து இப்ப நம்ம ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெய்ட் ரூம்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு தங்கி வேலை செய்யறவங்க இருந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்கான ஒரு சின்ன ரூம். சின்ன ரூம். ஓகே, ஸ்டடி ரூம். அரை பெட் ரூம். அரை பெட் ரூம் கலக்க முடியும். ஆமா சார். சூப்பர் சார், நல்ல ப்ராஜெக்ட் குடுத்தீங்க. சோ மிக கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நல்ல கிளையன்ட்ஸ் நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. சோ அதுக்கு உண்டான எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். நன்றி சார் இந்த ப்ராஜெக்ட் கொண்டதுக்கு. நன்றி. உள்ள பாக்கலாமா? பாக்கலாம் சார். நன்றி சார், பாக்கலாம். தேங்க்யூ சார்.